கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 66:18. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்றால். ஆமே. இங்கு சங்கீதக்காரன் அக்கிரம சிந்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அக்கிரம சிந்தை உருவாகிவிட்டால் என்ன நன்மை என்ன தீமை ஏற்படும்? நமது தேவன் எல்லாவற்றையும் கிரமமும் நேர்த்தியுமாக அழகாக ஒழுங்காக படைத்துள்ளார். மனிதனையும் அதுபோன்று அழகாக படைத்துள்ளார். தமது சாயலாகவே ஒருவர் சிருஷ்டித்துள்ளார். சில சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகளையும் சேர்த்தும் தந்துள்ளார் மனிதனுக்கு. இதை செய்ய அனுமதி உண்டு, சிலவற்றுக்கு அனுமதி இல்லை, செய்யவே கூடாது என்றும் உள்ளது. உதாரணமாக சூரியன் சந்திரன் கோள்கள் அனைத்திலும் அதனதன் பாதையில் நூல் இலை கூட பிசகாமல் சுற்ற வேண்டும். இதுபோலவே மனிதனுக்கும் ஒரு நண்பர் தனது அரசு அதிகாரி மனிதனுக்கும் சரி ஒரு நண்பர் அரசு அதிகாரி கை நிறைய சம்பளம் மிக மிக நல்லவர் தான். திடீரென்று வேலை நீக்கம் செய்யப்பட்டார். காரணம் பண மோசடி, முறை வாங்கப்பட்டதாக குற்றம் நிரூபணமாகிவிட்டதால். நல்ல உயர் பதவி, கை நிறைய சம்பளம் வாங்கியும் ஏன் இப்படிப்பட்ட பொல்லாத ஆசை வந்தது? அவரது குடும்பமே அதற்கு காரணம். நிறைய நகை வாங்கி தந்தும் போதாது போதாது, ஆடம்பர வாழ்க்கை போதாது, உல்லாச சுற்றுலா பயணம் அடிக்கடி போக வேண்டும் இப்படியும் போதாது. இவை யாவுமே வீட்டாரின் ஆசை. கடைசியில் பண மோசடியில் வேலை போய் குடும்பம் சீர்குலைந்து விட்டது. உறவினர் முன்பாக தலை குனிவு, அநியாயமாக சம்பாதித்த பணம் யாவுமே இழந்துவிட்டார் அந்த மனிதன். பிரியமானவர்களே, பணம் பதவி இவை யாவும் இலவசமாக வந்துவிடும். ஆனால் அவையாவுமே வேகமாக ஒரு நாள் போய்விடும். ஆடம்பரத்திற்காக ஜெபிக்கும் ஜபத்தை பரமபிதா காது கேளாதவர் போல் இருந்து விடுகிறார். கிரமத்தை மீறி செய்யப்படும் போது அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று இயேசு யாரை சொன்னார்? கிறிஸ்துவை அறியாத ஜனங்களையா, பாவிகளையா? இல்லை, தேவன் தந்த பரிசுத்த வேத வசனம் அறிந்த, புரிந்த, படித்து கிறிஸ்துவை அறிந்த, தெரிந்த ஜனங்களைத்தான் என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். இவைகளையே அக்கிரம சிந்தைக்காரர் என்று சங்கீதக்காரனும் குறிப்பிடுகின்றார். ஆடம்பரத்திற்காக செபிக்க ஜபம் வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமென். காட் பிளஸ் யூ.